விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியா இருந்து சில காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில விஷயத்த பேசி நடக்கும், ஒரு சில விஷயத்த பேசாம நடக்கணும். எது நடக்கிறதோ நடக்கட்டும், நான் பாட்டுக்கு இறைவனோட ரூட் எடுத்து நான் போயிட்டு இருக்கேன். அவர் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோட செயல்படக்கூடிய நேரமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், யதார்த்தமாக விட்டுடுங்க, அது பாட்டுக்கு தானாக இருக்கும். ஒரு சில முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு ஒரு மன திருப்தியை தரும். எங்கேனும் போகணும்னு நினச்சவா தாராளமாக அந்த இடத்துக்கு போய் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவேன். எழுத்து சம்பந்தமான பணி, நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதணும், இதை வந்து எழுதி வைக்கணும், இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அதை அப்படியே மிஸ் பண்ணிடாதீங்க, அழகாக எழுதி வச்சுடுங்க. இளைய சகோதர சகோதர தம்பி தங்கைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே தம்பி தங்கைக்கு ஏதேனும் படிப்பு, வேலை, தொழில், திருமணம், எதிர்காலம், பண வரவுகள், கடன் அடைக்கணும், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்குது. அர்த்த மறைவுஸ்தானம்னு சொல்லக்கூடிய மறைவுஸ்தானம் இருக்குது. இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது சிறு தூர பிரயாணங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உட்காந்து அப்பா அம்மாட்ட பேசணும், ரொம்ப நாள் ஆச்சு, அவட்ட ஃபோன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவள் கூப்பிட்றா, என்னப்பா நல்லா இருக்கேன், ஆ நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், ஆ சாப்பிட்டேன், வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை, டக்குன்னு கட் பண்ணிவிடுவாள். அவாட்ட சாப்பிட்டியா, என்ன ஆச்சு, ஏது என்ன எப்படிங்கிறது கேட்குறதுக்கு டைம் இல்லை சார், யாரோ ஒருத்தர் கூட இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி உட்காந்து அழகாக பேசுங்க, ஒரு அரை மணி நேரம் பேசுங்க, அவளுக்கு ஒரு மன திருப்தி வரும். அப்படியே ரொம்ப நாள் இருந்தால் மன கஷ்டங்கள்லாம் போகும். ஏதாவது சொல்லுவோம், அப்படி கேட்குறதும் நல்லது. இன்றைக்கி விருச்சிக ராசி நேருக்கு